ஐயா, வி ஏ சண்முகவேல் ஐயா வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சனியின் மூன்றாம் பார்வை, ஏழாம் பார்வை, பத்தாம் பார்வையின் பலன்கள் ஒரே மாதிரியாக இருக்குமா? எந்த பார்வையின் கெடுபலன் அதிகம்? இது வந்து ஒரு மிக முக்கியமான கேள்வி. பாரம்பரிய ஜோதிடத்தில் பார்வைகளுக்கு அதிகமான முக்கியத்துவம். எந்த ஜோதிடமாக இருந்தாலும் பார்வைகள், இந்த பார்வைகள் அப்படின்றதையும் சேர்க்கைகள் அப்படின்றதையும் ரெண்டு பேர் நிலையாக பிரித்து சொல்லலாம். பார்வை அப்படின்றது ஒரு கிரகத்தின் ஒளி பிரதிபலிப்பு எனவும், இணைவு என்பதை இரு கிரகங்களின் ஈர்ப்பு விசை இணைவு அல்லது விலகல் என்று பிரித்து சொல்லலாம். ஜோதிடத்தை விஞ்ஞான ரீதியாக, ஜோதிடத்தை ஒளி ரீதியாக பிரித்து கொள்ளும்போது நமக்கு நம்முடைய மிகப்பெரிய சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்றது ஒரு தெல்ல தெளிவு. எப்போவுமே ஜோதிடத்தை புரிஞ்சுக்கும் போது ஒளியாக மட்டும் புரிந்து கொண்டீர்களே ஆனால் யோகமாக புரிந்து கொள்ளாமல், வேறு விதமான நேரடி அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல், அதன் உள்ளே ஒளிந்து கொண்டிருக்கின்ற சூட்சும விளக்கங்களை புரிந்து கொண்டால் நிறைய கேள்விகளுக்கு அர்த்தம் கிடைக்கும். இந்த கேள்வியில் வந்து சுருக்கமாக சொன்னால், ஒரு கிரகத்தின் ஏழாம் பார்வைக்கு வலு அதிகமா, சிறப்பு பார்வைக்கு வலு அதிகமா அப்படின்றத கேள்வியை எடுத்துக்கலாம். இதில் வந்து சனியை ஏன் வந்து இவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சனியுடைய பார்வை கெடுபலன் அப்படின்ற ரீதியில் கேட்டிருக்கிறாங்க. இன்னும் ஒன்றும் சொல்வேன், எழுதியிருக்கிறேன். சனி எல்லா லக்னங்களுக்கும் கெடுபலனை எப்போதும் செய்வது இல்லை. சனியின் பார்வை அப்படின்னோடனே உடனே எல்லாத்தையுமே கெடுதல்னு எடுத்துடக்கூடாது. பாபத்துவம் பெற்ற சனி தான் கெடுதல்களை செய்வார். இயல்பான ஒரு சனி நிச்சயமாக கெடுதல்களை செய்வார். சனியின் காரகத்துவம் என்ன? நயவஞ்சகம், பொறாமை, குள்ளநரித்தனம், திருட்டு, இது வந்து பாபத்துவ விஷயங்கள். அதாவது தாழ்வு மனப்பான்மை, நயவஞ்சகத்தனம், திருட்டு, பொறாமை, ஒரு எதிர்வாதம் செய்தல், எப்போதும் ஏன் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டும் மனதிற்குள் எழுப்பி கொண்டும் இருப்பதில். சனி வந்து நேர் வலு பெற்று பாப வலு பெற்றிருக்கும் போது, நேர் நிலையில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும் போது, பாபத்துவம் பெற்றிருக்கும் போது, ஒருவர் வந்து தன்னம்பிக்கை எதிர்மறை வாதம் புள்ளவராக, விஷயம் எதுவுமே தெரியாமல் ஆனால் தான் அதிக விஷயம் தெரிந்தவராக தன்னை பற்றி நினைத்து கொண்டிருப்பார். சில பேருடைய கேரக்டரை வந்து இதிலே புரிஞ்சுக்கலாம். ஒருவரை பார்க்கும் போதே மனமும் குணமும் எண்ணமும் அனைத்திலும் ஜோதிடம் ஆக்கிரமித்து கொண்டிருக்கும் போது, ஒருவரை எதிரில் பார்க்கும் போது கூட உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இவர் எந்த லக்னத்தில், என தோணும், இவர் என்ன லக்னத்தில் பிறந்திருப்பார், குள்ளமாக இருந்தார்னா நான் கண்டிப்பாக அவர் சனியுடைய மகர கும்ப லக்னங்களில் அல்லது லக்னத்தில் சனி இருந்து பாவத்துவம் பெற்ற சனியில் அவர் குள்ளமாக இருப்பார். மிக அதிகமான உயரமாக இருந்தார்னா, ஒரு ஏழடி உயரம் இருந்தார்னா, சனி வந்து அதிக சுபத்துவத்தை அடைந்து லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். இப்படி தான் பார்ப்பேன், நான் கேட்பேன், ஜாதகத்தை கேட்பேன். ஆக சனி வந்து சனியின் மட்டும் இல்லை, எந்த ஒரு கிரகத்திற்கும் இருவகை நிலையான காரகத்துவங்கள் இருக்கின்றன. ஒரு பாப கிரகம் பாப காரகத்துவத்தை மட்டுமே செய்வதற்கு விதிக்கப்பட்ட கிரகம், சுபத்துவமாகும் போது அந்த கிரகத்தின் சுப நிலைகளை செய்யும். இங்கே முதல் கேள்வி சனியாக வந்திருப்பதால் சனியை வைத்து சொல்லும் போது, சனியின் இயல்பான, சனி வந்து பாப கிரகம், அப்போ அதோடைய இயல்பான காரகத்துவம் என்ன? மனிதனுக்கு வேண்டாத விஷயங்கள். மனிதனுக்கு வேண்டாத விஷயங்கள் என்பது என்ன என்ன? பொறாமை மனிதனுக்கு வேண்டாம், தாழ்வு மனப்பான்மை மனிதனுக்கு வேண்டாம், அடுத்தவரை ஏமாற்றுகின்ற குணம் மனிதனுக்கு வேண்டாம், இதுபோல் நிறைய குள்ளநரித்தனம் மனிதனுக்கு வேண்டாம், அழுக்கான இடங்களில் இருக்கின்ற நிலைமை மனிதனுக்கு வேண்டாம், சுத்தமில்லாத நிலைமை வேண்டாம், இது எல்லாமே சனிக்கிட்ட இருக்குது. அப்போ சனி பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் லக்னம் ராசியோடு சம்பந்தப்பட்ட ஒருவர் ஏன் என்ற கேள்வியை தனக்குள்ளும் வெளியிலும் கேட்பவராக இருப்பார். இந்த குணத்தை அதிகம் நிதானமாக மெதுவாக இருப்பவர் சனியின் ஆதிக்கத்தில் இருப்பார், கும்ப லக்னத்தில் பிறந்திருப்பார். இந்த குணத்தை நீங்கள் நிச்சயமாக நிரூபித்து பார்க்க முடியும். ஒருத்தர்கிட்ட உங்களிலேயே ஒருத்தர் வந்து அதிக நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நபரை நிச்சயமாக ஒவ்வொருவரும் சந்தித்தே இருப்போம். எப்படி சந்திச்சிருப்போம்? ஒரு சாதாரணமாக இப்போ நான் ஒரு அவசரமாக போய்கிட்டு இருக்கேன், அப்போ வந்து திடீர்னு எதிரில் நீங்கள் வரீங்க, ஐயா நான் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னா, நீங்கள் யார் எவர் என்பதை கூட கவனிக்காமல்
என்னை அறியாமல் நான் நன்றாக இருக்கேன், நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்புறமா திரும்பி பார்த்து யார் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாரு அப்படின்னு யோசிப்போம். இது ஒரு மனிதனின் இயல்பான குணம். இந்த இயல்பான குணம் வந்து சனியால் ஆக்கிரமிக்கப்படும் போது சனியின் முழு பாபத்துவ ஆக்கிரமிப்பில் இருக்கும் ஒருவரை நீங்க வந்து இதே மாதிரியான ஒரு சூழலில் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த அனுபவம் அனைவருக்கும் இருக்கும், இதை கேட்டீங்கன்னா அவர் வேகமாக போய்கிட்டு இருக்கிறார், நீங்கள் வந்து ஐயா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறீங்க, ஏன் நேற்று என்ன யாருனா ஆஸ்பத்திரியில் பார்த்ததா சொன்னாங்களா அப்படின்னு கேட்பார். சிரிப்பதற்காக சொல்லவில்லை, கிரகங்களின் பாப சுப காரகத்துவங்களை விளக்கி சொல்வதற்காக சொல்லுகிறேன். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்மை சுற்றி நடப்பதில் ஜோதிடத்தை கற்றுக்கொள்ளலாம், நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். சைலண்டாக இருக்கிறீங்கனாலே உணர்றீங்கன்னு தான் அர்த்தம். ஒருவர் இயல்புக்கு மாறாக எல்லோரும் நீங்கள் உள்பட அவசரமா போகும்போது ஏன் நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறமோ இல்லையா, நல்லா இருக்கிறாங்க, இது இயல்பு. அவசரமாக போகும் நிலையில் கூட நின்று ஏன் நேற்று என்ன யாருனா ஆஸ்பத்திரியில் பார்த்ததா சொன்னாங்களா, கேட்க வந்துட்டார் பாரு நல்லா இருக்கிறியான்னு கேட்டு போயா வேலையை பார்த்துக்கிட்டு, இவங்கிட்ட ஏண்டா கேட்டோம்னு பண்றாரு இல்லையா, அது சனியின் குணம், சனியின் காரகத்துவம், சனியின் பாபத்துவ காரகத்துவம். ஆக சனியின் ஏழாம் பார்வை லக்னத்தில் விழும் நிலையில் சனியே பார்க்கின்ற கிரகம் அந்த இடத்துல இருக்குன்னு அர்த்தம். ஏழாம் பார்வை லக்னத்தில் விழுகின்ற நிலையில் சனியே லக்னத்தில் பாபத்துவமாக இருக்கின்ற அமைப்பில் சனியின் குதர்க்கவாதமான இதை இது இதுக்கு பேர் குதர்க்கவாதம். ஒருத்தர் வந்து எதற்கு மடக்காவே பேசிக்கிட்டு இருப்பார், எப்போவுமே வந்து ஒரு ஏண்டா இவங்கிட்ட வாயை கொடுத்தோம்னு ஆயிடும் இல்லையா, அது சனியின் குணம். இப்ப நம்ம கேட்டவருக்கு நல்லா இருக்கிறியான்னு கேட்டவர் எந்த நேரத்தில் கேட்டாரு, நல்ல நோக்கத்தில் கேட்டார். அந்த கேள்வி திரும்ப வந்த உடனே என்ன நினைப்பாரு, ஏண்டா இவங்கிட்ட வாயை கொடுத்தோம் நினைப்பார். ஆக குதர்க்கவாதம், விதண்டாவாதம், வீண் வார்த்தைகள், தன்னை பெரிய மனிதனாக நினைத்துக் கொள்ளுதல், ஏன் என்ற கேள்வி தன்னை சுற்றி எப்போதுமே இருக்கின்ற ஒரு சந்தேக குணம் சனியால் வருவது, அந்த பாபத்துவம் எல்லாம் சனியால் வருவது. சரி, இதை எப்படி பிரிக்கிறது, எப்படி நீங்க பாபத்துவம்னு சொல்றீங்க, சுபத்துவம்னு சொல்றீங்க, சூட்சுமவளுன்னு சொல்றீங்க. அடுத்த உதாரணம், முந்தா நாள் இரவு தங்கியிருந்த அறையில் ஒரு மூன்று பேர், நாங்கள் ஒரு மூன்று பேர், அதை கூட வீடியோவில் சொன்னேன், நாங்கள் மூணு பேர் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து ஐயா ஸ்ரீனிவாச ராமானுஜ ஐயா அவர்கள் ஒருத்தர், ஜி குமார் ஐயர் ஒருத்தர், ஒரு அரசாங்க உயரதிகாரி, இந்த ஈரோடு மாவட்டத்தின் மிகப்பெரிய அரசாங்க உயரதிகாரி அப்போதைக்கு என்னை பார்க்க வந்திருந்தார், அவர் ஒருத்தர், அவரும் ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர். அவங்க மூணு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐயா ஸ்ரீனிவாச ராமானுஜர் ஐயா அவர்கள் ஒரு இதை கேள்வியை கேட்டாங்க, அது தொடர்புள்ள ஒரு இதை ஈரோடு கோபு ஐயா கூட கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன்னா, ஐயா அந்த கேள்விக்கு உங்களுடைய ஜாதகத்தையே நான் எடுத்துக்கிறேன், உங்கள் ஜாதகத்தை நான் பார்த்ததில்லை, உங்களுடைய ஜாதகத்தில் குரு சனி ரெண்டு பேரும் இணைஞ்சு இரண்டு பத்தாம் பாவங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஜாதகத்தையே நான் பார்க்க மாட்டேன், உங்களுடைய ஜாதகத்தில், ஸ்ரீனிவாச ராமானுஜ ஐயா அவருடைய ஜாதகத்தில், அவர் ஜாதகத்தை பார்க்காமல் நான் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன். இங்கே நாங்கள் நான்கு பேர் இருக்கிறோம், ஒருவர் அரசாங்க உயரதிகாரி, ஒருவர் நீங்கள், இன்னொன்று ஈரோடு டிஆர் கோபு, அடுத்தது நான். இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில், உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டு பத்தாம் பாவங்களோடு சனியும் குருவும் சுபத்துவமாக பார்த்து கொண்டோ இணைந்து கொண்டோ இருக்கிறார்கள், இது உங்களுடைய ஜாதகம். கோபு உங்களுடைய ஜாதகத்தில் புதன் வலு, உங்களுடைய என்னுடைய ஜாதகத்தில் புதன் வலுவாக இருக்கிறார், அவர் இரண்டு பத்தாம் பாவங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறார். அரசாங்க உயரதிகாரியை சொன்னேன், ஐயா உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் சுபத்துவமாகி வலுவாகி பத்தாம் பாவத்தில் இருக்கிறார், இப்போது உங்களுடைய ஜாதகத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே மதிப்பிற்குரிய ஜோதிட பிதாமகர் ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், எனக்கு விருச்சிக லக்கணம் இரண்டில் குரு சனி இணைவுன்னு சொன்னார். இது முந்தா நாள் நடந்தது, கான்ஃபிடென்ட். அதாவது அப்படி இல்லைன்னா ஜோதிடம் பொய், ஜோதிடம் பொய்க்குமா, பொய்க்காது. இந்த தயக்கத்தை என்றைக்கு உதறுகிறீர்களோ, இதை ஏன் சொல்றேன்னா, உங்க ஜாதகத்துல ரெண்டு பத்தாம் இடங்களோடு குரு சனி தொடர்பு இருக்கான்னு நான் கேட்கல, உதாரணம் இருக்கான்னு கேட்கல, இருக்குன்னு சொன்னேன். அவர் அப்பவே பைக்குள்ளே ஜாதகம் வச்சிருந்தார், அப்படியே எடுத்துக்காட்டு, பதில் சொல்லல, பக்கத்தில் இருக்கிறார் கோபையா, கோபையா இருக்கிறாரு, அவர் எடுத்து ஜாதகத்தை காட்டினார், பதில் சொல்ல, எடுத்து ஜாதகத்தை காட்டினார், விருச்சிக லக்னம் ரெண்டில் குரு சனி, அதிலும் நான் என்ன சொன்னேன், இரண்டில் குரு சனி சுபத்துவமாக இருக்கிறார்கள், அதான் இங்கே பாயிண்ட். ஏன்னா இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இந்த பாயிண்டில் தான் இங்கே வருவார். சனி எப்போது சுபத்துவமாகிறாரோ அவரின் அடுத்த சுபத்துவ நிலையான ஆன்மீகத்தை கொடுப்பார்.
ஏன் என்று கேள்வி கேட்க வைக்கின்ற இதே சனி குருவோடு இணையும் போது குருவோடு பார்க்கப்படும் போது, அல்லது சுக்கரனோடு இணையும் போது சுக்கரனோடு பார்க்கப்படும் போது, அல்லது இரண்டாவது நிலையாக பௌர்ணமி சந்திரனுடன் இணையும் போது சுபத்துவ நிலை அவருடைய இன்னொரு பக்கமான கலப்படம் இல்லாத போலித்தனம் இல்லாத உண்மையான ஆன்மீகத்தை கொடுப்பார். இதுல வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நான் வந்து எதையுமே பொறுப்பு இல்லாம பேச மாட்டேன். ஆன்மீகத்துக்காக இங்க ஒரு ரெண்டு சொருகு சொருகனே பாருங்க, கலப்படம் இல்லாத போலித்தனம் இல்லாத ஆன்மீகம். ஏன்னா எல்லாவற்றிலும் ஜோதிடர்களாகிய நாம் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவருக்கு சுபத்துவம், இப்போ அவரை மாதிரியே சில பேர் இருக்கிறாங்க, அவர்களை நான் கலப்படம்னு சொல்லுவேன். அதாவது ஒரு ஜோதிடன் அனைத்தையும் தெரிந்து கொள்ள வைத்திருக்க வேண்டும். ஜாதகத்தின் மூலமாக நீங்கள் சொல்கிறீர்களோ சொல்லலையோ, ஒரு பலனை சொல்கிறீர்களோ சொல்லவில்லையோ, அந்த பலன் அந்த ஜாதகத்தில் அவன் எப்படிப்பட்டவன் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். எல்லா ஜாதகங்களிலையும் எல்லா பலன்களையும் சொல்லிவிட முடியாது. இந்த தர்ம சங்கடம் ஜோதிடர்களாகிய நமக்கு எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒருத்த வந்து மனைவியை டைவர்ஸ் என் பொண்டாட்டி டைவர்ஸ் போட்டிருக்கா அல்லது நான் டைவர்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு வந்து என்கிட்ட வந்து கணவன் மனைவி ஜாதகம் ரெண்டையும் கொடுத்து ஒரு பெரிய பஞ்சாயத்தே நடக்கும். இதில் இப்படி இருக்கு அதில் இப்படி இருக்குன்னு சொல்லும்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து பொறுமை இல்லாமல் டபால்னு ஒன்று சொல்லுவேன், இவ்வளோ நேரம் நீ பேசுனதெல்லாம் கரெக்டு டைவர்ஸு, ஆமாம் இது இப்படி நடக்கும், ஏன் டைவர்ஸ்ன்ற உண்மை காரணத்தை நான் சொல்லவான்னு கேட்பேன். அதோட ஜாதகத்தை மூடி வச்சுட்டு எந்திரிச்சிடுவார். இது இயல்பு. நீங்கள் சொல்லவில்லையோ இல்லையோ அந்த உண்மை காரணம் ஜாதகத்தின் மூலமாக உங்களுக்கு தெரிய வேண்டும். இது போன்ற நிலைகளுக்குத்தான் இப்போது நான் சொன்ன சுபத்துவம் பாபத்துவம். இப்போ வந்து விருச்சிக லக்னம் இரண்டாம் வீட்டில் குரு சனி இருந்த அதே நிலையில் இந்த குருவும் சனியும் இணையாமல் மூன்றாம் வீட்டில் குருவும் நான்காம் வீட்டில் சனியும் இருந்திருந்தால் ஸ்ரீனிவாஜா ராமானுஜா ஐயா அவர்கள் ஆன்மீகத்தில் இல்லை. இஃப் பட் இப்படி இருந்திருந்தால் இப்படி, இப்படி இருந்திருந்தால் இப்படி. அதாவது மூன்றாம் வீட்டில் குரு நீசமாக இருப்பார், நான்காம் வீட்டில் சனி மூல திரிகோண அமைப்பில் பாபத்துவமாக இருந்திருப்பார். யாராவது ஒருத்தர் இது இப்படி கேட்கக்கூடாதுதான், இருந்தாலும் கேட்குறேன், இரண்டாம் வீட்டில் குரு சனி இருப்பதால் அவர் ஆன்மீகவாதியாக இருக்கிறார். இப்போது அதே நிலையில் மூன்றாம் வீட்டில் குருவும் அதே விருச்சிக லக்னத்திற்கு நான்காம் வீட்டில் பாபத்துவ சனியாக இருந்திருந்தால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்திருப்பார் சொல்ல முடியுமா? தைரியமா சொல்லுங்க. நாத்திகராக இருந்திருப்பார், கிட்டத்தட்ட அப்படிதான் நாத்திகராக இருந்திருப்பார். ஏனென்றால் நாத்திகராக இருந்திருப்பார். சனி மூல திரிகோணமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில முழு பாபத்துவமாக இருக்கிறார், உச்சத்தை அடுத்த நிலையில் இருக்கிறார். இப்ப இந்த மூல திரிகோணம், இப்ப ஐயா அவர்கள் ஈரோடு மணியன் ஐயா அவர்கள் போயிட்டாங்களா இருக்காங்களா? இருக்காங்க. ஈரோ ஐயா மணியன் பெருவாசான் மணியன் ஐயா அவர்கள் ஆரோகணம் அவகோணம்னு ரொம்ப சிறப்பாக பேசினாரு. அதெல்லாம் என்ன பண்றது, எனக்கு நேரம் இல்லை, எல்லாரும் வெளியூருக்கு போகணும். இவ்வளோ சிறப்பாக பேசுவார்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்து காலையிலேயே எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஐயாவை பேச விட்டுருப்பேன். என்ன பண்ணுவது, சில நேரத்தில் சமரசம் பண்ணிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த நிலைக்காகவே இன்று ஒரு வாக்குறுதியை தருகிறேன். இதே ஆசான்களை வைத்து வெகு சீக்கிரம் மறுபடியும் இதே மண்டபத்தில் ஒரு மாநாடு போட போகிறோம். எனக்கு மிகப்பெரிய மனக்குறை இருக்கிறது. ஈரோடு மணியனையா அவர்கள் ஜோதிட பிதாமகர் இவரவங்க இவங்களெல்லாம் பேச வைக்கல, எனக்கு அது உறுத்தலாகவே இருக்கும். நாளை சென்னை போகும் வரையில் இந்த நிலையை மறக்கின்ற வரையில் எனக்கு அது உறுத்தலாகவே இருக்கும். ஆகவே நிச்சயமாக கூடிய சீக்கிரம் இதே மண்டபத்தில் ஐயாக்களை போட்டு முழுக்க முழுக்க அவங்களே மேடையை ஆக்கிரமிக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம். ஆக மணியன் ஐயா சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா ஆராகணம் அவரோகணம் எல்லாம் சொல்லிட்டு நானே கேட்டேன், ஏன் இதை எளிமையாக சொல்லாமல் இப்படி சுத்துறாரு என்ன டபால்னு போட்டு உடைச்சார். ஏயா உச்சத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குது, நீசத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்றது பிரமிச்சு போனேன். வெகு இயல்பான காமெடியான பேச்சு. இப்போ இந்த இடத்துல ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஆரோகணம் அவரோகணம் உச்சத்தை நோக்கி போகுதல் நீச்சத்தை நோக்கி போகுதல் ஒளியை நோக்கி போகுதல் ஒளியை இழந்து கொண்டிருக்குதல், இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு புத்திசாலி கேட்டிருந்தாரு, அதாவது கடகத்தில் இருக்கும் குரு ஒளி உச்ச நிலையில் இருக்கிறார், மகரத்தில் இருக்கும் குரு ஒளி இழந்த நிலையில் இருக்கிறார், இதுதான் சொல்லப்படுகிறது.
ஆக கடகத்தில் இதற்கு உதாரணம், இது எப்படி ஒளி ஒளி இருக்கிறது ஒளி இல்லை. உச்சம் என்பது ஒளியுள்ள நிலைமை, நீசம் என்பது ஒளி இழந்த நிலைமை. குரு மகரத்தில் இருக்கும்போது பொலிவுடன் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியல. சரி, தெரிந்த நிகழ்ச்சி என்ன? சித்திரை மாதம் சூரியன் உச்சத்தில் இருக்கிறார், ஐப்பசி மாதம் துலாமில் நீசமாக இருக்கிறார். என்ன நடக்கிறது? சித்திரை மாதம் வெளியில் தலை காட்ட முடியவில்லை, வெறும் காலுடன் செருப்போடு போக முடியல, கால் சுடுது, வேர்த்து ஊத்துது, சூரியன் எப்படா போய் தொலைவான்னு இருக்குது. ஐப்பசி மாதம் சூரியன் வெளியவே வரமாட்டேங்கிறாரு, சூரிய ஒளியே இல்லை. ஆக கண்ணுக்கு தெரியும் இந்த நிகழ்ச்சியை வைத்து தானே கண்ணுக்கு தெரியாத இன்னொன்றை ஒப்பிட முடியும். ஆகவே ஒளி இழந்த நிலை நீசம், ஒளி அதிகமாக உள்ள நிலை உச்சம். இப்போ இதில் ஒருத்தர் வீடியோவில் என்ன கேட்டிருந்தாருன்னா, நான் இதை என்ன சொன்னேன், படிப்படியாக ஒளியை இழந்து முழுக்க ஒளி இழக்கின்ற நிலைமை மகரம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் ரொம்ப கிண்டலாக கேட்டிருந்தார், தனுசில் தான் அவர் மூல திரிகோண பலம் அடைகிறார், அங்கே எப்படி ஒளி இழப்பார்? இந்த கேள்வி உங்க எல்லாத்துக்குமே இருக்கும், இருக்கா? அது அவர் கேட்ட துணி வேறையா இருந்தாலும் கேட்ட விதத்தை வந்து பாராட்டணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த கேள்விக்கும் அடுத்த வீடியோல பதில் சொன்னேன். அதாவது உச்சம் நீசம் போன்றவர்களுக்கு தான் நான் வந்து அந்த இடத்துல விளக்கம் சொன்னேனே தவிர மூலத்திரிகோணத்திற்கு நான் அந்த இடத்துல விளக்கம் சொல்லலை. ஆட்சி அடுத்த வீடியோலே சொல்லியிருக்கிறேன், ஆட்சி வீடுகள் என்பது வேறு, உச்ச வீடு ஆட்சி வீடுகள், மூலத்திரிகோண வீடுகள் ஒளியை வைத்து பகுக்க வகுக்கப்படவில்லை, அவை ஈர்ப்பு விசையை வைத்து பகுக்கப்பட்டன. இது எத்தனை பேருக்கு புரியும்னு எனக்கு தெரியல, புரிஞ்சுக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. திரும்ப திரும்ப இந்த வீடியோ கூட இப்போ லைவில் போய்கிட்டு இருக்கு, வீடியோ இதில் யூடியூப்பில் என்றைக்கும் நீங்கள் போட்டு பார்த்து கொள்ளலாம். ஞானிகள் எதையுமே வளவளா குலகலான்னு சொல்லவே இல்லை, தெளிவாக சொன்னார்கள். அதாவது குரு தன்னுடைய சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் உச்சநிலையை கடகத்தில் அடைகிறார். அவருடைய சுற்றுப்பாதையில் அடுத்த 6 வருடங்களுக்கு பிறகு மகரத்தில் வரும்போது சூரிய ஒளியை பிரதிபலிக்க முடியாத தூரத்திற்கு போகிறார். புரியுதா புரியலையா? பஞ்சாங்க கணிதங்கள் தெரிந்து கொண்டு அதுக்கு தான் கணக்கு தெரியணும்ன்றது. கணக்கு தெரியும் போது இந்த ஒளி நிலைமை புரியும். சரி, இடையில நமக்கு பொதுவாக எப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டது? ஆட்சியில் இருக்கின்ற கிரகம் வலுவாக இருக்கிறது, மூலத்திரிகோண இடத்தில் இருக்கிறது அதைவிட வலுவாக இருக்கிறது, உச்சத்தில் இருக்கின்ற கிரகம் அதைவிட வலுவாக இருக்கிறது. அப்போ ஆட்சி உச்ச மூலத்திரிகோணத்திற்கான நிலை என்ன? ஆட்சியும் உச்சமும் ஒரு கிரகம் பூமிக்கு அருகில் வரும்போது அது பூமிக்கு கொடுக்கின்ற ஈர்ப்பு விசையையும் அது பூமியை விட்டு சூரியனை விட்டு விலகி நெருங்கும் தூரத்தின் ஒளியையும் உச்சநீசன அமைப்புகள் கொடுக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன் சொல்ற அடுத்த நிலைமைக்கு போக முடியும். இது ஒரு மகா நுணுக்கமான ஒரு சுபத்துவ விஷயம். இந்த சுபத்துவ விஷயத்திற்குள்ளதான் இன்னொன்று விஷயமும் இருக்கு. அதாவது இப்ப நான் இதை கேட்கறதுக்கு இந்த கேள்விக்கு ஒரு இடத்துல இருந்து விலகிட்டேன், திருப்பி இங்க வர்றேன். கேட்ட கேள்வி என்ன? சனியின் 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இதுல வந்து பலன்கள் ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. சிறப்பு பார்வைகள் என்பது வேறு, 7ஆம் பார்வைகள் என்பது வேறு. ஒரு கிரகம் தான் பார்க்கும் 7ஆம் பாவத்தின் முழு பலனை கொடுக்கும் அல்லது கெடுக்கும். குருவின் பார்வையில் 7ஆம் பார்வை தான், எல்லா கிரகங்களின் 7ஆம் பார்வையும் வலுவானவை. சிறப்பு பார்வைகள் 50%, 75%, 25% பலன்களை தரும். சனியின் 10ஆம் பார்வை 75%, சனியின் 3ஆம் பார்வை 25% மட்டுமே பலன் தரும். இதெல்லாம் நான் சொல்லலை, மூல நூல்களில் இருக்கு, நீங்கள் படிக்கலை, அவ்வளோதான். புதுசாக நான் ஒன்றும் கண்டுபிடிச்சலாம் சொல்லலை, இதை நான் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கேன். அதுக்காக இப்போ நான் சொல்கிறது தான் இல்லை, இதில் ஏற்கனவே நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சிறப்பு பார்வைகளில் செவ்வாய் சனியின் 3ஆம் பார்வை, இது வந்து பாபத்துவம் வேற, இது சுபத்துவம் வேற. குருவின் 5ஆம் பார்வைக்கும் 9ஆம் பார்வைக்கும் இருக்கின்ற அதே வலிமை, இவருடைய சனி செவ்வாயுடைய 4, 10, 8ஆம் பார்வைகளுக்கு கொடுக்கக்கூடாது. 8ஆம் பார்வை, செவ்வாயின் 8ஆம் பார்வை 25%, செவ்வாயின் 4ஆம் பார்வை 50%, சனியின் 3ஆம் பார்வை 25%, சனியின் 10ஆம் பார்வை 75%, மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு, இதற்கான தனியான சுலோகமே இருக்கிறது.
ஆக ஒரு பார்வையிலும் அதை கெடுக்குமா கொடுக்குமான்றதுல நிறைய வித்தியாசம். ஏழாம் பார்வை அனைத்து கிரகங்களுக்கும் 100% பலனை தரும். சரி, இப்ப இந்த கிரகம் அடுத்த விஷயத்துக்கு வந்தா, சனியின் பார்வை எல்லா நிலைமைகளிலும் கெடுக்கும் அப்படின்னு எடுக்கவே முடியாது. ரிஷப துலாம் லக்னங்களுக்கு, நான் மகர கும்பத்தை சொல்லல, ரிஷப துலாம் லக்னங்களுக்கு சனியின் பார்வை அவர் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகள்ல நிச்சயமாக லாபங்களை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். எத்தனை பெரிய சுபத்துவம் அடைந்திருந்தாலும் ரிஷப துலாம் லக்னங்களுக்கு குரு பார்வை ஆதிபத்திய கெடுதல்களை தரும். இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். புரிந்து கொண்டவர் கைதட்டி இருக்கலாம். ஆதிபத்திய இழப்பை தரும். இது எப்படி சொல்றதுன்னா, அவன் நல்லவன், அவன் நம்மளை உதைக்கணும், நல்லவன்ற போது ரொம்ப கொடுமைப்படுத்த மாட்டான், அடிக்கிற மாதிரியாவது நடிப்பான். ஒரு கெட்டவன் நம்மை அடிக்கக்கூடிய சூழல் வருது, எதுடா சாக்குன்னு பார்த்து போட்டு நிமித்தி எடுத்துருவான். இதான் உண்மை. சனி கெடுதல்களை தர விதிக்கப்பட்ட நிலைமையில கடுமையான கெடுபலன்களை தருவார். அதாவது சனியும் சனியும் குருவும் 1 கிலோ. சனி வந்து செங்கலால் அடிப்பார், அதே வெயிட்டில் இருக்கிற பூப்பந்தால குரு அடிப்பார். சனி அடிச்சா ரத்த காயம் வரும், குரு அடிச்சா ஊம காயம் வரும். ஆனா அடி ஒண்ணுதான், ரெண்டு பேரும் வெயிட் ஒண்ணுதான். பாபத்துவம் உள்ள சனி நிச்சயமாக செங்கலால் அடித்து வெளியில் ரத்தம் வரும். சுபத்துவம் உள்ள குரு, இயற்கையிலே அவர் சுபத்துவர், அவர் கெட்டு இருந்தாலும் அதை வந்து நேக்கா டீசெண்டா அடிப்பார். ஆக குருவின் ரிஷப லக்னத்திற்கு குருவின் பார்வை அட்டமாதிபத்திய ஆதிபத்திய பலனை தரும், கெடுக்கும். சரி, அந்த அட்டமாதிபத்திய பலனில் பாபத்துவம் என்ன சுபத்துவம் என்ன? எட்டாம் இடத்தின் பாபத்துவம் யாராவது சொல்லுங்க. எட்டாம் இடத்தின் சுபத்துவம் ஒருவரே சொல்ல முடியுமா? எந்திரிச்சு தைரியமா சொல்லுங்க. எட்டாம் இடம் தரும் கெட்டது என்ன, எட்டாம் இடம் தரும் நல்லது என்ன? சுருக்கமாக 4 மட்டும் சொல்லுங்க. ஆ, எட்டாம் இடம் விபத்து. ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, எல்லாரும் பேசலாம், மைக்க கூட வாங்கிக்கோங்க, எல்லாரும் தாராளமா சொல்லுங்க. எட்டாம் இடம் எதிர்பாராத பணவரவு. என்ன சொன்னீங்க? எதிர்பாராத பணவரவு. எட்டாம் இடம் சுபத்துவமா? சுபத்துவம். பாபத்துவம் என்ன? பாபத்துவம் மேலிருந்து ஆயுள் அவமானம், சிறை தண்டனை. ஆயுள் அவமானம் கரெக்ட், சிறை தண்டனை. சரி, கிட்டத்தட்ட எல்லாருமே நிறைவா பதில் சொல்றீங்க. கேட்கல, எட்டு இல்லாமல் வேதம் இல்லை. சரி, அதாவது முக்கியமான ஒண்ணை விட்டுட்டீங்க. இந்த காலத்துல எல்லாருக்கும் தேவை, அதை சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். இந்த காலத்துல ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் போறோம், வெளிநாட்டு வாழ்க்கை, பரதேச குடியுரிமை, குடும்பத்திலே ஒருத்தர் இருக்கிறான், வெளிநாடு வெளிமாநிலம் போறேன், தூர தேசத்துல லாபம். எட்டாம் இடத்தின் சுபத்துவம் பரதேச வாசம், வெளிநாட்டு வாழ்க்கை. வெளி கேட்கல, மைக்கை வாங்கிட்டு பேசுங்க, பரவாயில்ல, உங்களுக்கும் சிரமம் எனக்கும் சிரமம். ஆமா, அது அப்புறம் வருவோம். எட்டாம் இடத்தின் பாபத்துவம் சுபத்துவம்னு பிரிச்சோம்னா, நிறைய பேர் பாபத்துவத்தை கரெக்டா சொன்னீங்க, அசிங்கம், கேவலம், மரணம், மரணம் எப்படி நடும், மிக முக்கியமான ஒண்ணு மேலிருந்து கீழே விழுதல், அதெல்லாம் ரொம்ப தெளிவான விஷயம். 12 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, 12 பாபத்துவ விஷயங்கள், 12 சுபத்துவ விஷயங்கள். அதுல மிக மிக முக்கியமான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எட்டாம் இடத்தில் எதிர்பாராத அதிர்ஷ்டம், லாட்ரி டிக்கெட் கிடைக்கிறது, ஷேர் மார்க்கெட்ல வந்து மிக அபரிமிதமான லாபம் கிடைக்கிறது, சூதாட்டத்தில் சம்பாதிக்கிறதுடைய சுபத்துவ விஷயம் எட்டாம் இடத்தை சேர்ந்தது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒரே வரியில முடிச்சிடலாம். லாட்டரி டிக்கெட்டு எல்லாமே அந்த அமைப்புல தான் வருது. மேலிருந்து கீழே விழுதல், மரணம், அசிங்கம், கேவலம், கடன், நோய் அனைத்தும் பாபத்துவ விஷயங்கள் தான். ஆக இந்த இடத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ரிஷப லக்னத்திற்கு என்னவாக இருந்தாலும் அவர் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில தன்னுடைய எட்டாம் வீட்டை தானே சுபராகி பார்க்கும் நிலையில ஒருவனை வெளிநாட்டுக்கு வெளிமாநிலத்திற்கு அனுப்பி பிழைக்க வைப்பார் தன் திசையில. நீங்க பார்த்த ஜாதகங்களை பாருங்க, பக்காவா இருக்கும். ரிஷப லக்னக்காரனுக்கு சுபத்துவமான எட்டாம் இடத்த அதிபதி குருவின் திசை வரும்போது தூர நகர்ந்து சென்று நல்ல விதமா பிழைப்பார். அவர் பாபரோடு சேர்ந்திருந்தால் அந்த விஷயம் நடக்காது. அவர் பாபரோடு எத்தனை தூரம் சேர்ந்திருக்கின்ற நிலையில வெளியில போய் சங்கடப்பட்டு பிழைப்பார். ஆக ஒரு கிரகத்தின் சுபத்துவம் பாபத்துவம் இங்கே மறுபடியும் சனிக்கே வந்துவிட்டால், சனியின் பார்வை
எல்லா நிலைகளிலும் கெடுக்காது. சனியின் பார்வை அவர் சுபத்துவமாக குருவோடு சேர்ந்திருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக அந்த சனியின் பார்வை ஆன்மீக பலத்தை தரும், ஆன்மீகமான அமைப்பை தரும். ஆன்மீகத்துல பொருள் சம்பாதிச்சு ஆன்மீகத்திற்கே செலவு பண்ணுகின்ற நிலைமையை நம்முடைய ஜோதிட பிதாமகர் அவர்கள் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு கோயில் கட்டிட்டு இருக்கிறார். தன்னுடைய சொத்தை வித்து நன்கொடையை வசூலித்து கோயில் கட்டிட்டு இருக்கிறார். இந்த அமைப்பை பாருங்க, இரண்டாம் வீட்டில் பொருள் தேடும் வீட்டில் சனி குரு இணைந்து அங்கே குரு ஆட்சியாகி சனி சுபத்துவமான ஒரு நிலைமையில ஆன்மீகத்தில் பொருள் தேடி அவர் வேற என்ன பண்ணல, கோவில் கட்டுகிறார். எனக்கே தெரியும் கிட்டத்தட்ட பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட முடிக்கிறதுக்குள்ள இப்ப ஓசூர்ல ஒரு 110 ஏக்கரா வாங்கி போட்டார், அதுக்குள்ள அங்கே ஒரு கோவில் கட்டுவதற்காக. ஆக சனி சுபத்துவமான நிலைமையில ஆன்மீக அமைப்புகளை கொடுப்பார். அந்த ஆன்மீகத்துக்குள்ளேயே சுழன்று பொருள் தேடுகின்ற ஒரு நிலைமையை கொடுப்பார். பாபத்துவமா இருக்கிற நிலைமையில என்ன ஆகும், கூலிக்கு ரவுடி பைய கூலிக்கு சனி ரொம்ப பாபத்துவமாயிட்டார்னு வைங்க, இரண்டாம் இடத்தில் எவ்வித வலு எவ்வித சுபத்துவமும் இன்றி அவர் வலிமையாக ஆட்சி உச்சம் போன்ற நிலைமையில இருக்கும்போது, உச்சமாவது கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா அவர் சுக்கிரன் வீட்டில் தான் உச்சமாவார், இரண்டாம் வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கின்ற நிலைமையில எந்த விதமான சுபத்துவம் கிடைக்கலனா மூட்டை துக்கிறவனா தான் இருக்க வைப்பார், உடலால் பிழைப்பவனாக இருக்க வைப்பார். உடலால் பிழைக்கிறவங்க யார் யார், மெக்கானிக் வெள்ளை சட்டை போட்டுட்டு வந்துட்டு ஒர்க்ஷாப்புக்குள்ள நுழைஞ்சவனே சட்டையை கழட்டிட்டு கிரீஸ் மாட்டின சட்டையை போட்டுக்கிறவர், 2 பத்தாமிடங்களோடு 2 தனபாவங்களோடு தொழில் பாவங்களோடு சேருகின்ற பாபத்துவமான சனிதான். ஆக சனியினுடைய பாபத்துவம் சனியுடைய சுபத்துவம் இதை புரிந்து கொள்ளும் போது தான் ஒருவருடைய தொழில் ஜீவன அமைப்புகளை நிச்சயமாக சொல்ல முடியும். சுபத்துவமுள்ள சனி நிச்சயமாக அவருடைய பார்வையில் குறைகள் இருக்காது. சனி சுபத்துவமாக இருந்தால் அந்த பார்வை கெடுக்காது, பாபத்துவமாக இருக்கும்போது அந்த பார்வையை சொல்லவே தேவையில்லை. அதே போல குரு பகவான் எந்த ஒரு நிலைமையிலையும் தன்னுடைய பார்வையால் அந்த காரகத்துவத்தை கெடுக்க மாட்டார், ஆனால் ஆதிபத்திய கெடுதலை தருவார். குருவின் பார்வை துலாம் லக்னத்திற்கு குருவின் பார்வைப்பட்ட அமைப்பு கடனை நிச்சயமாக தரும், நோயை நிச்சயமாக தரும். ஆனால் அந்த கடனால உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த நோயால நீங்க முற்றிலும் செயலிழந்த நிலைமைக்கு போவீர்களா இல்லையா அப்படிங்கிறது அந்த குருவின் சுபத்துவ பாபத்துவ நிலையை பொறுத்தது. ஒரே ஒரு வரியில எல்லா விதமான அனைத்து விதமான சூட்சுமங்களையும் விளக்கிவிட முடியாது. அப்படி நான் விளக்கினாலும் அது உங்களுக்கு புரியாது, அல்லது உங்கள் மனதில் அது தங்காது. இந்த பாபத்துவம் சுபத்துவம்ன்ற பேசிக்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அடுத்தடுத்த ஜாதகங்கள்ல உங்களுக்கு அந்த நிலைமைகள் உங்களுக்கு அதை பார்க்குற நிலைமை வரும்போது நிச்சயமாக இப்போது நான் சொல்லும் போது உங்கள் மனதில் நிச்சயமாக பதிஞ்சிருக்கும். எப்படின்னா ஐயாருடைய ஜாதகத்தையே சொல்லிட்டேன், அங்கே குரு பாபத்துவம் சுபத்துவம் என்ன, சனி ஆட்சியாக இருக்கிறாரா குரு ஆட்சியாக இருக்கிறாரா, சனி சரி பார்க்க வேண்டும்னு சொல்கிறேன், குரு பார்க்குறாரான்றத பார்க்கணும் இல்லையா, குருவின் பார்வை இருக்கிறது, சனிக்கு குரு பார்வை இருக்குது. உண்மையிலேயே குருவிற்கு பார்வை இருக்கிறதா அப்படின்றத எப்படி பார்க்கணும், பார்வை என்பது ஒளி இழந்த நிலைமை. அப்ப மகரத்திலிருந்து குரு பார்க்கிறார், கடகத்திலிருந்து பார்க்கின்ற குருவிற்கும் மகரத்திலிருந்து பார்க்கின்ற குருவிற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா. சரி, குருவே 8 டிகிரிக்குள் ராகுவுடன் இணைந்து விட்டார், அப்போ அங்கே குரு பார்ப்பாரா, அவ்வளவுதான். இந்த 8 டிகிரி ஒரே டிகிரி ஆகிவிட்டது, குரு ஒரே டிகிரியில் ராகுவுடன் இணைந்திருக்கிறார், அங்கே குரு உச்சமாக இருக்கிறார் அல்லது ஆட்சியாக இருக்கிறார், பார்வை இருக்கா, நிச்சயமாக கிடையாது. ஒரு மாபெரும் ஒளி சந்திர கிரகணம் ஆயிடுச்சு, அன்றைக்கு குரு கிரகணம். அதாவது இந்த குரு கிரகணம்ன்றத வெறும் வார்த்தையால நான் சொல்லலை, நிச்சயமாக இது போன்ற நிலையில் குரு மறைக்கப்பட்டே இருப்பார் வானவியல் ரீதியாக. சந்திரன் மறைக்கப்படுது நம்ம கண்ணால பார்க்கிறோம், தூரம் அதிகமானதால் குருவின் மறைவு நமக்கு தெரியல, அவ்வளவுதான். இருள் ஒரு மாபெரும் ஒளியை நெருங்கும், சூரியனை விட சூரியனையே மறைக்கப்படும் போது சூரியனை விட அதிக தூரத்தில் நம்மகிட்ட எந்த கிரகமும் இல்லை. சூரியனே நம் அனைவரின் தலைமகன், சூரியன் தான் நமக்கு எல்லா ஒளியையும் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சூரியனையே பகலில் ராகு மறைத்து சூரிய கிரகணம் வரும்போது குரு எம்மாத்திரம், சூரியன் 13 டிகிரி ஆரம்பத்தில் 13 டிகிரிக்கு உள்ள எப்ப சூரிய சந்திரர்களை ஒரு பாவத்தில் ஒரே டிகிரியில் இருந்தால் தான் கிரகணம் வரும்ன்றதெல்லாம் கிடையாது, அது தப்பு, அப்படி நினச்சா அது தப்பு. பஞ்சாங்க மேதைகள்கிட்ட இதை கேட்டிங்கன்னா கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. எப்பொழுதும்
ஒரே டிகிரியில் குரு ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்ட கிரகங்களோட இணையணும்னு அவசியம் இல்லை. அதுவும் வந்து பலன் தவற வைக்கிற சமாச்சாரம். பலன் எடுக்கணும்னா கணிதத்துக்குள்ள ஆழமா உள்ள போய்தான் ஆகணும். 12 டிகிரி 10 டிகிரி 8 டிகிரியில் சூரிய சந்திரர்களோடு சேர்ந்திருக்கும் ராகு கேதுக்கள் சூரிய சந்திரர்களை முழுமையாக மறைக்கும் தன்மையாக இருப்பார்கள். இது ஒரு பஞ்சாங்க கணக்கு, அதை இங்கே விளக்க வேண்டாம். ஆக குருவிற்கும் பார்வை இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு சுபத்துவ பாபத்துவ விஷயங்களில் இதனுடைய ஒரு உயர்நிலை புரிதலை புரிந்து கொண்டீர்களேயானால் நிச்சயமாக அந்த கிரகங்கள் அடுத்து என்ன தரும். இப்போ நான் ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஐயா அவர்களை உதாரணமாக சொன்னது போல நிச்சயமாக அந்த தொழிலை கண்டுபிடித்து விட முடியும். குரு சனி 2ஆம் பாவத்தோடு இணைஞ்சிருக்கிறார், ஆன்மீகவாதியாக இருப்பார், ஆன்மீகத்தில் பொருளீட்டுவார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்றது அவருடைய 10ஆம் பாவத்தோட தொடர்பை பொறுத்தது. ரெண்டாவது, இந்த ஜீவன விஷயத்தில் நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, இவ்வளோ கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல, சில விஷயங்களையும் நான் சொல்கிறேன். 10ஆம் பாவ விஷயங்களில் நிறைய பேருக்கு, ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொள்பவர்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் வந்திருக்கின்றன. அது உண்மை. ஏனென்றால் ஜோதிடம் என்பது நாளுக்கு நாள், வருடத்திற்கு வருடம், ஆண்டுக்கு ஆண்டு, நூற்றாண்டுக்கு நூற்றாண்டு செதுக்கிக் கொண்டே போக வேண்டியது என்பதை பற்றி நம்முடைய ஞானிகளே சொல்லியிருக்கிறார்கள். அதற்குத்தான் காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் என்று அவர்கள் ஞானிகள் யாரும் நான் சொன்னதுதான் இறுதி நிலை, என்னை நான் சொன்னதை நீ திருத்தவே கூடாது, என்னை கை வைக்கவே கூடாதுன்னு சொல்லவே இல்லை. எந்த ஞானியும் சென்சிட்டிவான ஆளே கிடையாது. அவர்கள் தாராளமாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள், காலத்திற்கேற்றாற் போல ஜோதிடத்தை நீ மாற்றிக்கொள். அதற்கு ஏன் அப்படின்னு சொன்னால், கிரகங்கள் நாளுக்கு நாள் பிரபஞ்சத்தில் போய்கொண்டே இருக்கின்றன. ஒரு கிரகம் பூமி உள்பட ஒரு கிரகம் வான்வெளியில் பிரபஞ்சத்தில் இருக்கும் நிலையில் திரும்ப வரப்போவதே இல்லை. இது யாருக்காவது புரியுமா? பிரபஞ்சத்தில் நாம் ஒரு நாளும் இந்த இடத்துக்கு திரும்ப வரப்போறதில்லை. இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட், வானவியல் சப்ஜெக்ட். எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப வந்து குரு எங்க இருக்கிறாரு? துலாத்தில் இருக்கிறார். துலாத்தில் இருக்கின்ற இப்போது குரு இருக்கிறார். துலாத்தில் குரு இருக்கிறார். 12 வருடங்களுக்கு பிறகு துலாத்துக்கு எங்க குரு எங்க இருப்பாரு? இன்னும் 12 வருடங்களுக்கு பிறகு குரு எங்க இருப்பார்? துலாமில் இருப்பார். ஆனால் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு முடிதான் பாருங்க. ஆனால் 12 வருடங்களுக்கு பிறகு இதே துலாம் ராசிக்கு குரு திரும்ப வரவே போறதில்லை. எந்த ஒரு கிரகமும் தன் வாழ்நாளில் சூரியன் உள்பட ஒரே இடத்திற்கு திரும்ப பிரபஞ்சத்தில் வரவே வராது. ஏன்னா பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. நம்மை அறியாமல் வினாடிக்கு 500,000 கிலோமீட்டர்கள் வேகத்தில் பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறது. பிரபஞ்சம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. சூரியன் ஓடிக்கொண்டே இருக்கிறார். சூரியனோடு சேர்ந்த நாம் அவருடைய ஈர்ப்பு விசையின் காரணமாக அவரோடு இணைந்து ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆகவே சூரியன் உள்பட நாம் உள்பட எந்த ஒரு நிலையிலும் ஒரே இடத்தில் திரும்ப வரமாட்டோம். கொஞ்சம் ஹார்டு சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு. 365 நாட்கொண்ட ஒரு வளையத்திற்குள் நம்முடைய பூமி திரும்ப திரும்ப சூரியனை சுற்றி வந்து கொண்டே இருந்தாலும் சென்ற வருடம் இருந்த அதே இடத்தில் நிச்சயமாக பூமி இல்லை. ஏனென்றால் பிரபஞ்சம் விரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு ஜோதிடத்திலேயே ஒரு சப்ஜெக்ட் தான். இதையும் கொஞ்சம் புரிஞ்சா தெரியும். அதாவது இதை ஏன் அப்படி சொல்லுவேன்னா, ஒரு மனிதனை போல இன்னொரு மனிதன் பிறக்கவே போவதில்லை. அது உண்மைதானே? ஒரு மனுஷனை மாதிரி இன்னொருத்தன் நேற்றும் பிறக்கலை. மனித இனம் பிறந்த 3 லட்சம் வருஷம் ஆச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி வருடம் மனித இனம் இறக்க போகுது. இப்போ இந்த ஒரு மனுஷனை மாதிரி இன்னொரு மனுஷன் பிறக்கவே போகிறதில்லைன்றதுக்கு காரணம், ஒரே இடத்தில் திரும்ப இந்த கிரகம் நம்முடைய பிரபஞ்சம் வரவே போகிறதில்லை அப்படின்றதுனால தான் ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதன் பிறக்க மாட்டார். ஒரு மனிதனுக்கு இருந்த அதே போன்ற அதே டிகிரியை கொண்ட ஜாதக நிலை இன்னொரு மனிதனுக்கு அமையாதுன்னு சொல்லப்பட்டது. இது கொஞ்சம் ஜோதிடத்தில் கொஞ்சம் உள்ள ஆழமாக போய் வேறு சில ஸ்லோகங்களை படித்து இன்னொரு பரிமாணத்தை அறிந்து கொள்ளும் போது இந்த விஷயம் புரியும். ஆகவே எப்பொழுதுமே கிரகங்கள் தான் இருந்த இடத்திற்கு திரும்ப வரவே போவதில்லை அப்படிங்கிற நிலைமையிலையும் பலன்கள் சுபத்துவ பாபத்துவ விஷயங்களில் இப்போது நான் சொல்லும் நிலையை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சற்று கடினமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப இப்போ நான் பேசின வீடியோவை போட்டு பார்த்தா கண்டிப்பாக வந்து ஒரு நிலையில் நான் சொல்கிற சுபத்துவ பாபத்துவ நிலைகள் புரியும். ஆகவே சுபகிரகங்கள் தங்களுடைய ஆதிபத்திய அமைப்புகளை 6-8 வந்தால் அந்த ஆதிபத்திய அமைப்புகளை கெடுத்து காரகத்துவங்களை தன்னுடைய பார்வையின் மூலமாக வளர்ப்பார்கள்.
எந்த நிலையிலும் பாபக்கிரகங்கள் நேர் வலுவிழந்து பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில தன்னுடைய காரகத்துவத்தை அழித்து ஆதிபத்தியத்தை கொடுப்பாங்க. ஏன்னா ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் தான் கொடுக்கணும். சனி நாளுக்கு அதிபதியானால் அந்த சனி தான் தாயார் வீடு வாகனத்தை வேறொரு வகையில் கொடுக்க வேண்டும் என்பதால் சனி ஒரு பாபகிரகம் ஆதிபத்தியத்தை தந்து காரகத்துவத்தை கெடுக்கும், சுபக்கிரகம் ஆதிபத்தியத்தை கெடுத்து காரகத்துவத்தை தரும். இவ்வளவுதான் விஷயம். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதை இது அடுத்தடுத்து இப்ப நான் பேசினதை திரும்பி திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியும்.